இந்தியாவில் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் முதல் மனைவியை கொலை செய்துவிட்டு இரண்டாவது மனைவியுடன் வாழ்ந்து வந்த நபர் தற்போது போலீசில் சிக்கியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த தருண் ஜெனிராஜ், வயது 42. இவருக்கும் சஞ்சினி என்ற பெண்ணுக்கும் கடந்த 2002 டிசம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றது. சரியாக 3 மாதம் கழித்து 2003 பிப்ரவரி 14 காதல் தினத்தன்று சஜினியை கழுத்தை நிறுத்தி தருண் கொலை செய்துள்ளார். திருமணத்துக்கு முன்னர் வேறு பெண்ணை காதலித்து வந்த தருண் அவருடன் சேர்ந்து வாழவே முதன் மனைவியை கொன்றுள்ளார். இதன் பின்னர் தருண் தலைமறைவாகிவிட்டார். போலீசார் எவ்வளவும் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இவ்வழக்கு கிடப்பில் போட்ட நிலையில் சமீபத்தில் மீண்டும் தூசி தட்டி எடுக்கப்பட்டது. போலீசார் சமீபத்தில் மத்திய பிரதேசத்தில் உள்ள தருணின் தாய் அன்னம்மாள் வீட்டை கண்டுபிடித்து அவரிடம் விசாரித்தனர். அப்போது அன்னம்மா பக்கத்து வீட்டில் விசாரித்த போது அன்னம்மா அடிக்கடி பெங்களூருக்கு சென்று வந்ததாக தெரிய வந்துள்ளது. அவரின் போனை சோதனை செய்த போது பெங்களூரில் இருந்த ஒரு தொலைபேசியில் இருந்து அடிக்கடி அவருக்கு போன் வந்தது தெரிய வந்துள்ளது. அந்த போன் நம்பர் நிஷா என்ற பெயரில் பதிவாகியிருந்தது. அந்த முகவரிக்கு சென்று போலீசார் விசாரித்த போது நிஷா என்ற பெண் பிரவீன் என்பவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் பிரவீனை பிடித்து விசாரித்த போது அதிர்ச்சி காத்திருந்தது. காரணம், தருண் தான் தனது பெயரை பிரவீன் என்று மாற்றிக்கொண்டு நிஷாவை திருமணம் செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் நிஷாவிடம் தனது பெற்றோர்கள் சிறு வயதிலேயே இறந்துவிட்டதாக தருண் கூறியுள்ளார். தன்னை பார்க்க வரும் பெற்றோரை தனது மாமா அத்தை என்று பொய்யாக கூறி வந்ததும் தெரிய வந்துள்ளது. போலீஸ் சான்றிதழ் பிரவீன் என்ற பெயரில் தயாரித்து தருண் கால் சென்டரில் பணிபுரிந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் தருணை கைது செய்துள்ளனர். மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.